வணக்கம், வாங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கொள்ளு ரசந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குங்களா? சாப்பிடவும் செம்ம சூப்பராக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு அற்புதமான ஒரு ரசம்தான். இப்போது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். இந்த ரசம் நல்லா வறுத்துக்குங்க. வானலில், வெறும் வானலில் எண்ணெய் சேர்க்காமல் நல்லா வறுத்து எடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாத வறுத்து எடுங்க. கலர் மாறாமல் வாசனை நல்லா கம்ம கம்மன்னு வரும். அந்த டைமில் நம்ம எடுத்து நல்லா ஆற விட்டுக்குங்க. ஆறினதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு வானலில் எண்ணெய் விட்டுக்கோங்க, நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரசம் இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதேமாதிரி சளி இரும்பலுக்காக செய்கிறதால நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லது. ஒரு கட்டி பெருங்காயத்தை போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் போடும்போது நல்ல கம கமன் வாசனமாக இருக்குங்க. அதனால தான் கட்டி பெருங்காயம் சேர்த்து செய்கிறது. கட்டி பெருங்காயம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வரட்டும். 2 காஞ்ச மிளகாய் தாளிக்கிறதுக்கு, அதையும் சேர்த்துட்டு ஒரு 5-6 பல் பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி செய்யும்போது தக்காளி நல்லா வெந்து வரும். அதே மாதிரி நம்ம வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரசம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. அரை நெல்லிக்காய் சைஸோட கொஞ்சம் பெரிய சைஸ் நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சைஸ் அளவுக்கு நீங்கள் புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி சேர்த்து மஞ்சத்தூளும் சேர்த்து தேவையான அளவுக்கு உங்களுக்கு ரசத்துக்கு தண்ணி. இது வந்து அரிசி கழுவுன தண்ணியில் செய்யுங்க, ரசம் நல்லாயிருக்கும். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கொதிக்கி விடுங்க. 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டோம். அப்போ தான் அந்த புளியினுடைய பச்சை தன்மை போகும். அதே மாதிரி தக்காளி நல்லா வெந்து வரும். இப்போது உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிட்டோம். இந்த மாதிரி 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை போயிடும். இப்போ வர தக்காளி எதுவுமே கையாலவே கசக்க முடியல. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி செய்வேன். எப்பவுமே ரசம் வைக்கும்போது நல்லா வதக்கி கொதித்ததுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம இடிகல்ல வச்சு நல்லா இடித்து எடுத்திங்கன்னா நல்லா கரைஞ்சிடும். கூட வந்து நம்ம கொதிக்கிற அந்த தண்ணியை எடுத்து இதில் விட்டு அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ பொடிச்சு வச்சோம் பார்த்தீங்களா, கொள்ளு பொடி, அதையும் இது கூட நல்லா சேர்த்து கொதிக்க விடுங்க. இப்போ இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் ரசப்பொடியை நான் சேர்க்கணும். நம்ம இப்போது நல்லா கொதிக்குதுங்களா? இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரசப்பொடி நல்லா, நான் ஏற்கனவே ரசப்பொடி வீடியோ போட்டிருக்கேன். இப்போது ரசப்பொடியை இது கூட சேர்த்துக்கோங்க. ரசப்பொடி போட்டதுக்கப்புறம் தான் ரசம் கொதிக்கவே கூடாது. நிறைய பேர் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொதிக்க விட்டுறீங்க. இந்த மாதிரி தான் ரசமே வைக்கணும். இப்போ கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துடுங்க. இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. நல்லா கம கமன்னு வாசத்தோடு சுட சுட இந்த கிளைமேட்டுக்கு சூடாக ரசம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோடய வேணி சமையல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.